நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பீகார் மாநிலம் விஷாலி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் மணிஷ் ராம் வயது இருபத்தி மூணு இவருடைய மனைவிதான் சோனி தேவி வயது இருபது இவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுதான் திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை இந்நிலையில் தான் சோனி தேவி மாநில பெண்கள் கமிஷனரிடம் ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் நானும் எனது கணவரும் விஷாலி மாவட்டம் நாயகனை கிராமத்தில் வசித்து வருகிறோம் கடந்த இரண்டு மாத காலமாகவே அவருடைய நடவடிக்கை சரியில்லை அவர் பத்து நாட்களுக்கும் மேலாக முகசவரம் செய்யவில்லை தாடியுடன் இருக்கிறார் தினமும் பல் துலக்குவதும் இல்லை குளிக்கவும் இல்லை இதை சகித்துக்கொள்ளவும் முடியவில்லை எங்களுக்கு குழந்தை இல்லை சராசரி மனிதன் செய்ய வேண்டிய கடமையை கூட அவர் செய்வது இல்லை இந்த காரணங்களால் என் கடனுடன் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை இதனால் அவளுடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அவருடன் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே எனக்கு அவரிடமிருந்து விவகாரத்து வழங்க வேண்டும் என்றும் விரைந்து இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு சோனி தேவி தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இது குறித்து மாநில மகளிர் கமிஷனர் உறுப்பினரான பரத்மா கூறும்போது கனவிடமிருந்து விவாதித்து வேண்டும் என்பதற்காக சோனி தேவி சொல்லும் காரணம் மிகவும் சாதாரணமாக உள்ளது அவருக்கு அறிவுரை கூறி இருக்கின்றோம் இரண்டு மாதம் அவகாசமும் கொடுத்திருக்கின்றோம் மாற்றம் ஏற்படாவிட்டால் மேல் நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிப்போம் மகளிர் கமிஷன் பெண்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக தான் பறிபுரிகிறது அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் தேவைப்பட்டால் குடும்ப நல கோட்டை அவர்கள் அணுவது குறித்து ஆலோசனையும் வழங்கப்படும் முடிந்தவரை இருவருமே சேர்ந்து வாழ்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மனைவி செஞ்சது சரியா தப்பா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி